ஓ மன்னா, திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன பிரிங்கு, ஏன் பதட்டமா இருக்க? என்ன இதெல்லாம்? கர்வா சௌத் வருதுல்ல. சாரி, நீங்க வலிய தாங்கிக்க முடியாதுன்னா தள்ளியே இருங்க. என்னன்னா பயங்கர பேட் லக். என்கிட்ட வரவங்களுக்கு வலி தான் கிடைக்கும். அது என்னவோ உண்மைதான். உன்கிட்ட நெருங்கினாலே முள்ளு மாதிரி கொத்துற. அனிகாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் You will see what I can do. Chill, Mr. Oberoi. எதுக்கு இவ்வளோ கோபம்? நான் அவங்கள தானே கேள்வி கேட்டேன். ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் ரொம்ப நல்ல பாஸ். என்ன ஒரு எம்ப்ளாயிக்காக எந்த முதலாளி இவ்வளோ கவலைப்படுவார்? இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட டைம் இல்லை. ஏசிபி, வெளியே போக வழி தெரியுமா இல்லை நான் காட்டட்டும்? அதுக்கு அவசியமே இருக்காது. ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் கண்டிப்பாக திரும்ப வரும். இப்பதான் புது புது விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. குற்றவாளியை பிடிக்கத்தான் போறோம். Out. Get out now. இவர்தான் புது ஏசிபி, காயத்ரி மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அண்ணா, நான் போய் மெயில் செக் பண்றேன். ஓகே. என்னது அண்ணா? இது எக்ஸிபிஷனுக்கான இன்விடேஷன் லெட்டர். ஓம் அண்ணா கிட்ட காட்டிட்டு வரேன். என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பேசல தேஜ், நம்ம கூட இருக்கிறவங்கள பாக்குறதுனால தான் நான் இதை சொல்றேன். உதாரணத்துக்கு சிவா அண்ட் டியா டோன்ட் பிலாங் டுகெதர். சிவா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான்னு உங்களுக்கு தோணுதா என்ன? அண்ட் யூ விஷ் நம்ம பையன் கூட அவ்வளவு இன்டெலிஜென்ட்டான டிசிஷனை எடுத்துருவானா? ஓமை பொறுத்த வரைக்கும் பணம் ஸ்டேட்டஸ் ஒரு விஷயம் இல்லை,
அவன் எப்பவும் அன்பை தேடி போறவன் தான். ஐ எம் சோ கிளாட் தேஜ், ஏன்னா நம்ம பசங்க யாரும் உங்களை மாதிரி பிராக்டிக்கலா இல்லை. உண்மைதான், ருத்ரா அப்புறம் ஓம்கார் அவங்க எந்த டெசிஷனை எடுத்தாலும் அதை மனசார எடுப்பாங்க. ஏன்னா மனசை கேட்டு எடுக்கிற முடிவுகள் என்னைக்கும் தப்பாகாது. ஓகே பாய். ஒன்று ரெண்டு இதை இங்கே வச்சுருங்க. இந்த வேலையை நான் தனியாவே செஞ்சுக்கிறேன். அது எனக்கும் தெரியும், இருந்தாலும் சின்ன ஹெல்ப் தானே. எனக்கு உங்க ஹெல்ப் தேவையில்லை. ஹெல்ப் பண்ணனும்னு எனக்கு தோணுச்சு, அதான் பண்ண. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? இது இங்க கர்வா சௌத் கொண்டாட போறாங்கல்ல, அதுக்காக ஆர்டர் பண்ணிருந்தேன். கொடுங்க. என்ன என்னாச்சு? பாஸ்டிங்கா? உனக்காகவா? நோம்பு இருக்கணுமா? ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. நான் உன்ன மட்டும் விரதம் இருக்க சொல்லலையே. இந்த தேவியும் தன்னோட பக்தனுக்காக விரதம் இருக்கதான் போறா. ரோமி, நீ நார்மலா தானே இருக்க? ருத்ரா, இந்த விரதம் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இத சரியா செஞ்சா நம்மளோட இந்த அழகான உறவை இந்த உலகத்துக்கே காட்டலாம். நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லா பிரச்சனையையும் ஒன்னா சமாளிக்கணும். அதுக்காக தான் இத பண்ணணும்னு சொல்றேன். நாம ரெண்டு பேரும் இந்த விரதம் இருக்கிறதால இந்த உலகமே ஆச்சரியப்படும். இங்க பாருமா தேவி ஸ்ரீதேவி, எனக்கு விரதம் எல்லாம் செட் ஆகாது. ஆயுஷ்மான் பாபா, நான் இப்ப உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் ருத்ரா, சோ உன்னால கண்டிப்பா விரதம் இருக்க முடியும். என்ன திரும்ப திரும்ப அதையே? நீ எதுக்காக நீ என்ன விரதம் இருக்க சொல்ற? நான் முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுடலாம்ல. நீ மட்டும் விரதத்தை கடைப்பிடிக்கலன்னா என் ருத்ர தாண்டவத்தை பாப்ப ருத்ரா. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா? என் கண்ணில இருந்து தீ பிழம்புகள் வெளியே வந்தா நீ எப்பவும் பசியோடவே இருப்ப. ஏன்னா நான் உன்னை டாகா மாத்திருவேன். கார்பேஜ் கார்பேஜா சாப்பாடு தேடி அலைவ. அப்ப ஷாகி அண்ட் ஸ்கூபி டூவா மாறிடுவே. நான் உன்னை ஒரு ஈயா மாத்திருவேன். நீ சாப்பாட்டுல உட்கார நினைச்சாலும் உன்னால அதை சாப்பிட முடியாது. உன்னை துரத்தி விட்டுருவாங்க. இப்ப சொல்லு, உனக்கு அப்படி சாபம் கொடுக்கவா? நீ விரதம் கடைபிடிச்சே தீரணும். அப்படின்னா? அப்படின்னா முடியும் அர்த்தம். கண்டிப்பா முடியும். My sweet Rudra. இதை யார் அனுப்பியிருப்பாங்க? எனக்கு தெரியலண்ணா. But thank God, இதை நான் பார்த்துட்டேன். வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? பிரிங்கு பிரிங்கு, ரிலாக்ஸ். ஓகே, காம் டவுன். போலீஸ் கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அவங்க கேஸும் ஃபைல் பண்ணாங்க. ஓ மன்னா, இதெல்லாம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. பிரிங்கு பிரிங்கு, ரிலாக்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, இதை பண்ணது நான் தானே, உனக்கு ஒன்றாகாது. கூல், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஐல் டேக் கேர் ஆஃப் இட். அண்ணா, உங்களுக்கு டிஸ்ஹானஸ்டா இருக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களையும் இப்போ நான் போய் சொல்ல வச்சுட்டேனே. நம்ம சிவா அண்ணா கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். பிரிங்கு நீ வரி பண்ணிக்க வேண்டாம், சிவா கிட்ட நான் பேசுறேன். ஐ வில் டாக் டு ஹிம். ஓகே அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. கூல் டவுன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். Let me call the doctor. Ilana, idu infection aayidum. Idukellama doctor koopiduvaanga. Kaiya kaatunga ekitta. Ennen paakara kaatunga. No. Ore oru nimisham kaatunga. Just stay away from me. Yen enak valikudhu. Naanda unga kaiya todave illiye. Idukke valikudhengiringa. Inga kaatunga kaiya. Okay. Illa illa, sari aayidchu. Sari aayidchu. Stop. Vara vara romba overa pandringa. Indha chinna kiralukku enna uyire pona maadhiri kathringa. Inga kaatunga. Mudiyadhu. Kaatunga nu solren la. இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி கத்துனீங்க? இந்த சின்ன விஷயம் பெருசா மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வலிய தாங்கிக்க முடியலன்னா என்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க.
என்ன பயங்கர பேட்ல என்ன நெருங்குறவங்களுக்கு இதான் நடக்கும். அது என்னவோ உண்மைதான். கிட்ட வந்தாலே முள்ளு மாதிரி கொத்தி கிழிக்கிறேன், ரொம்ப வலிக்கிற. ஏற்கனவே குத்திடுச்சுல, நான் என்ன பண்றது? அனிகா, இததான் தேடினேன். உங்க கைய விட்டு வந்துருச்சு, இனிமே உங்களுக்கு வலிக்காது. எனக்கு இப்ப இது வலிக்கல. தேங்க்யூ. இது உண்மையிலேயே நீங்க தானா? நியாயமா தேங்க்ஸ் சொல்லவே யோசிக்கிறவரு, இப்ப தொட்டதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. வேற ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிவாய் பேபி. எங்கதான் இருக்கியா பேபி? You know what, baby? நாளைக்கு ஈவென்ட் நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். I mean, after all, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கவர்ச்சோர். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், பட் நாளைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Oh my God, see, ஜானவிகா, ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்கு. கார்வோ சாக் வந்துட்டாலே போதுமே, நாம ரெண்டு பேரும் ஜெயபிரதா ஸ்ரீதேவி மாதிரி அழகாக ஆயிடுறோம் இல்ல? ஆண்டி வா. அனிகா ஆண்டி, அது வந்து நோம்புக்கான மற்ற திங்ஸும் வந்துருச்சு. இங்க வா. எங்களுக்காக நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற அனிகா. நீ இல்லனா இந்த வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியாது. உனக்கு நான் உனக்கு கொடுக்கணும். ஆக்சுவலி உன் செல்ல பாட்டி தான் இந்த கிஃப்ட உனக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு தெரியல. கருவா சௌத்துக்கான ட்ரெஸ் ஓபன் பண்ணி பாரு. ஆனா ஆண்டி, நான் விரதம் இருக்க மாட்டேன். என்னமா எப்படி சொல்ற, விரதம் இருந்து பாரு. கார்வா சௌத் அன்னைக்கு விரதம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நான் இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன். அப்படி சின்ன வயசுல இருந்தே விரதம் இருந்ததுனாலதான் நல்ல ஸ்மார்ட்டான கூலான ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு அமைஞ்சிருக்காரு. நீயும் விரதம் இருந்து பாரு. இப்பவே ஆரம்பிச்சா நல்ல புருஷன் கிடைப்பான். உனக்கும் என்ன மாதிரி பையன் வேணும்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருப்பியே. இன்னும் என்ன டவுட்ஸ் அனிகா? இது எல்லா பொண்ணுங்களும் காண்ற கனவு தானே? இல்ல ஆண்டி, நான் வேலையில எப்பவுமே பிஸியா இருக்கிறதால இத பத்திலாம் நான் யோசிச்சு பாக்குறதே இல்ல. எனக்கு அதுக்கு டைமும் இல்ல. அப்ப யோசிக்கலன்னா என்ன? இப்ப யோசிக்க ஆரம்பி. நான் சொல்றத காது கொடுத்து கேளு. நல்ல ஹஸ்பண்ட்ஸ் கேக்குறத விட நல்ல மாமியார் வேணும்னு கேளு. ஏன்னா அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இங்க பாரு, டியாவுக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா. யாருக்கு தெரியும், நீயும் விரதம் இருந்தா என்ன மாதிரியே நல்ல மாமியார் கிடைப்பா. அனிகா, இட்ஸ் ஓகே. நீ ஃபாஸ்டிங் எல்லாம் இருக்க வேண்டாம். பட் வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அதுல நீ வந்து கலந்துக்கிட்டாலே போதும். அதுவே எங்களுக்கு சந்தோஷம். நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. Are you sure? நீ அவளுக்காக விரதம் இருக்கலனா உன டாகாவோ இல்ல ஈயாவோ மாத்திருவேன்னு சொன்னாளா? ஆமா, அதுக்காக நீயும் விரதம் இருக்கேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கியா? நவர என்னதானா பண்ண முடியும்? நீ அப்படி ஃபாஸ்டிங் பண்ணலனா அவ உன டாகாவோ ஈயாவோ மாத்திருவா நீ நம்பிட்டு இருக்கியா? உனக்கு நட்டு காண்டிருச்சா என்ன? அண்ணா, நான் உங்களதான் மலை போல நம்பிருக்கேன். நான் சின்ன வயசுல நாயை பார்த்து பயந்த போல நீங்க தானே காப்பாத்திருக்கீங்க. அப்படியே இந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அந்த கேர்ள் கிட்ட இருந்து காப்பாத்தணுமா? அதுவும் ஒண்ணு. பொண்ணு கூட டேட்டிங் போயிட்டு ஏதோ சொல்லாம பிரேக்அப் பண்றதுல நீ பிஹெச்டி வாங்கினவன். பிஹெச்டி இவளையும் பிரேக்அப் பண்ற. ஜஸ்ட் கெட் இட் ஆஃப். அண்ணா, இவ சாதாரண பொண்ணு இல்ல. இவதான் தேவி இல்லையா? நான் சிரிக்கல. அப்ப நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்லடா, நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க நான் அழுதுகிட்டு இருக்க நீங்க என்னடா சிரிக்கிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண இஷ்டம் இல்லன்னு நேரா சொல்ல வேண்டியதானே. நானே பாத்துக்கிறேன். பாய். கடவுளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியும்? ஹே சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரித்திமா பத்தியா? இல்ல, ஆக்சுவலி இது கிவ் மீ எ செகண்ட்.
இது பாருங்க மிஸ் லானி, நீங்க தான் லாயர், நீங்க தான் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இது ஏசிபி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க தான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் மேக் இட் ஷியூர் அவன் இனிமே எங்க வீட்டில் யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களை யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணிட்டோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மர்டர். ஓகே. ஆ ஓம் எதோ ஓம். காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. நாளைக்கு கருவா சௌத் நடக்கும். ஓபராய் மென்ஷன்ல அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும்ல? ஆமா சார். கடவுளுக்கு இப்படி பூஜை பண்றதுனால செஞ்ச பாவத்தை வேணா மறைக்கலாம், ஆனா அழிக்க முடியாது. என்ன வேணா விரதம் இருக்கட்டும், என்ன வேணாலும் பூஜை பண்ணட்டும், அவங்க என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓமண்ணா, திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அன்னைக்கு நடந்தது அங்க யாரோ ஒருத்தங்க பாத்துருக்காங்கன்னா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கு, யாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்மள மிரட்டுறாங்க. ஓம், என்ன பார்த்து ஏதோ சொல்லணும்னு வந்த அழைய காணோம். அது வந்து யார் கால் பண்ணது? நம்ம லாயர் மிஸ்டர் லக்கானி. அந்த ஏசிபி பிரச்சனையை சரி பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஏசிபிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்படி என்ன பிரச்சனைன்னு புரியவே இல்லை. காயத்ரி மர்டர் கேஸில் எதுவும் பண்ண முடியலன்னு இப்போ புது டாக்டிக்ஸோட உள்ள வர பார்க்குறான். பட் இதில் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஸோ ஓம், நீ வரி பண்ணிக்க வேண்டாம். ஐ ஹாவ் இட் அண்டர் கண்ட்ரோல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையா இருந்தா. ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங். சிவா, உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நர்வஸ் ஆயிடுவா. டோன்ட் வரி, ஷி இஸ் ஃபைன். யா, ஷி இஸ் ஃபைன். ஹலோ மிஸ்ரா. ஹே, கிம் ஏ மொமெண்ட், ஐல் சீ யூ. யா மிஸ்ரா. காதலா காதலா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காதலா காதலா தொடர்கிறது. சாஹில்,
உன் டிஃபன் ரெடியா இருக்கு, ஸ்நாக்ஸும் வச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். இன்னைக்கு அங்க வீட்டுல விரதம் இருக்காங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சாப்பிடலன்னு நினைக்காத, நான் ஆட்டோல சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவேன். அண்ட் பிளீஸ், ஸ்கூல்ல யார்கிட்டயும் சண்டை போடாத, நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன். ஓகே அனிகா, சாப்பிட ஏதாவது கூட, எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. நான் சாப்பிட்ட ரெண்டு நாள் ஆச்சுமா. அப்படியே ஆண்டி, சாப்பிட எதுவும் இல்லாத உங்க கை இப்படிதான் இருக்குமா? முதல்ல அத கவனிங்க, மெஹந்தி போட்டுக்க காசு இருக்கு, ஆனா ஒருவேளை சாப்பிடறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேத்து நீங்க சாஹில் டிஃபன் எடுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ராத்திரி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு காசு அனிகா கொடுத்துருவான்னு சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? உங்களுக்கு எல்லாரும் விரதம் இருப்பாங்க, நீ கூட இன்னைக்கு விரதம் இருந்தனா நல்லது நடக்குமா? உனக்கு நல்ல மாமியார் கிடைப்பாங்க, நல்ல நல்ல குழந்தைங்க பிறக்கும், முக்கியமா நல்ல புருஷன் கிடைப்பான். ஆண்டி, உங்களுக்குதான் என்னை பத்தி நல்லாவே தெரியுமே, எனக்கு இந்த விரதம் இருக்கிற பழக்கமே கிடையாது. உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கனோ அதே இடத்துல இருங்க. உள்ள வரட்டுமா? காதல விழலையா? இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? What's going on? Actually, அது Hmm?